Welcome to Ayana's Kitchen. இன்னைக்கு ஹெல்தி மற்றும் டெலிஷியஸான ப்ரோக்கோலி சூப் தான் பார்க்க போறோம். அதாவது எந்த மெத்தட்ல செஞ்சு சாப்பிட போறோம் அப்படினா கீட்டோ டயட் பாலியோ டயட் எடுக்கிறவங்களும் இத சாப்பிடலாம். weight loss பண்ணனும் நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். BP ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு அது கமி பண்ணனும் நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஹெல்தி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ப்ரோக்கோலி வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க அந்த பூ பகுதியை விட நமக்கு தண்டு பகுதிகளில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. weight loss பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதை எப்படி கட் பண்ணி சமையலில் சேர்க்குறதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு ரெண்டு தனித்தனியாக எடுத்துக்கணும். இந்த இலைப்பகுதி நமக்கு தேவையில்லை வேண்டாம். நம்ம இந்த தண்டு பகுதியை எடுத்து தண்டுக்கு மேலே ஒரு சின்ன தோல் மாதிரி இருக்கும், நம்ம அதை வந்து உரிச்சு எடுத்துடணும். பாருங்கள் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அது தனி பீஸாகவே இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், அது டேஸ்ட் கம்மியாகவும் இருக்கும். சமையலில் சேர்த்தோம்னா கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதுக்காகவே ஃபுல் தண்டுமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது இந்த சீசனில் கம்மியாக கிடைக்குது, மற்ற சீசன்லலாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இந்த பீசஸ் போட்டுட்டு உள்ளே இருக்கிற சாஃப்ட் பீஸை மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்டில் கட் பண்ணுற பீஸை தனி பவுலில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பூவை தனி பவுலில் எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் பூவிலேருந்து நல்லா க்ளீனாக ஒட்டை காம்ப ஃபுல்லாக எடுத்துடலாம். அந்த பூவை மட்டும் தனியாக ஒரு பவுலில் பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஏன் அந்த மேலே தோல் பகுதியை உரிக்கிறோம்னா அது டேஸ்ட் மட்டும் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக இல்லை, காலிஃப்ளவர் மாதிரி இதுலேயும் நிறைய பூச்சி இருக்கும். நம்ம அந்த தண்டு பகுதிகளில் தான் அந்த பூச்சியும் இருக்கும், பூச்சியுடைய கழிவுகளும் இருக்கும். அதனால் நம்ம பூ எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள் இந்த காம்பில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ புழு இருக்குது பாருங்கள், அந்த புழுவுடைய வேஸ்ட்டும் அதில் ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம அந்த தோலை எடுத்துட்டோம்னா ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி க்ளீன் பண்ணி பூ தனியாக அந்த காம்பு பகுதிகளை தனியாக ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து தனித்தனியாகவே தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எதுக்காகன்னா அதில் பூச்சி இருந்ததுன்னா அந்த பூச்சி வந்து தண்ணியில் போய் அடியில் செட்டில் ஆயிரும். பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கை வச்சோம் அப்படின்னா நமக்கு கை வைக்க முடியாத அளவு சுட்டா போதும். அந்தளவுக்கு சூடு வந்தவுடனே நம்ம இந்த காலிஃப்ளவர் க்ரீன் காலிஃப்ளவரை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்கள் இது நல்லா க்ரீனிஷ் கலராக வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அரிப்பு வச்சு அரித்து எடுத்துடலாம். பூச்சிக்கெல்லாம் கீழே செட்டில் ஆயிரும். நான் ரெண்டையுமே நல்லா தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் பால் ஸ்கிம்மடு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 10 பீஸ் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் வந்து நான் ஏற்கனவே தோல் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டர் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கீட்டோ டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் நிறையவே பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு ஸ்பூன் ஆயில் கூட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி விட்டும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். எல்லாமே டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட்டர் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் நல்ல ரிச்னஸாக இருக்கும் சூப்பு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. வெந்த தண்டு பகுதியை மிக்சி ஜாரில் சேர்த்து அதில் 10 பாதாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாதாமும் போட்டு இந்த பாலை எடுத்து விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்கிம்டு மில்க் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா ஆல்மண்ட் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம். எது வேணும்னாலும் சேர்க்கலாம். ஆல்மண்ட்ஸ் மில்க் சேர்த்து கொடுக்கறது ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் சூப் நல்லா திக்னஸாகவும் அதே டைமில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே பேனில் மேலே எடுத்து வச்சுருந்த பூ பகுதியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வதக்கியே தான் செய்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இந்த பூவை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் க்ரன்ச்சியாக வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க, க்ரன்ச்சியாக நல்லா சவைச்சு சாப்பிட விரும்புகிறவங்க எங்கள் வீட்டில் அப்படிங்கிறதுனால நான் வெறும் உப்பு போட்டு வதக்க மட்டும் செஞ்சுருக்கேன். நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை ஒரு கொதி கொதிக்க வைக்க போகிறோம். அதாவது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த பூ ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம்.
இந்த இதில் இருக்கிற காம்பு பகுதி நம்ம ஏற்கனவே நல்லா சாஃப்டாக வேக வச்சதில் தான் பாதாமும் பாலும் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சூடாக கொதி ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டோம்னா போதும். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. இதில் வந்து மெயினானது என்னென்னா, நம்ம இந்த இதை ஃபஸ்ட்டு வதக்கணும் இல்லையா, வதக்கும்போது நம்ம கொஞ்சம் நாலு பல் பூண்டு வதக்கினா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் விரத நாளுங்கிறதுனால நாங்கள் பூண்டு சேர்க்க மாட்டோம், அதனால் நான் வந்து பூண்டு சேர்க்கலை. நீங்கள் ஒரு ஸ்பூன் பூண்டை நல்ல நைஸாக கட் பண்ணி வதக்கிட்டு இதை செஞ்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பு நல்லா திக்காக க்ரீமியாக நல்லா ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பவுல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் டிஃபனே தேவைப்படாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு தேவையான ஆல்மண்ட்ஸ் இதில் கிடச்சிடும், ஸ்கிம்டு மில்க் இருக்குது, நல்லா க்ரன்ச்சியான வெஜிடபிள்ஸ் ஒரு பவுல் ஃபுல்லாக கிடைக்குது. ரொம்ப ஹெல்த்தியான டெலிஷியஸான ப்ரொக்கோலி சூப் ரெடி ஆகிடுச்சு.